கொண்டாடிட்டு இருக்கோம். தசரா நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தசரா கொண்டாடுறதுக்கு காரணமே என்ன, நவராத்திரி கொண்டாட காரணமே என்னன்னா, 9 நாட்கள் சக்தியை வந்து நம்ம பூஜை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஃபார் த பார்வதிக்கு சொல்லுவோம், அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு பண்ணுவோம். எங்கள் வீட்டு குழு பார்த்தீங்கன்னா மேரு பருவதம் மாதிரி வச்சுருப்போம் நாங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இங்கே வந்து அங்கே கிட்டத்தட்ட 18 படி வரும் எங்களுக்கு இதில் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே வச்சுருப்போம்னா கிருஷ்ணரை மேலே வச்சுருப்போம். அப்புறம் எங்கள் இதில் வந்து மெயினாக வந்து மரப்பாச்சி பொம்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த 9 டேஸில் அந்த மரப்பாச்சி பொம்மையில் சாக்ஷாத் வந்து பார்வதியும் பரமசிவனும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது இட் இஸ் அ சோஷியல் ஃபங்க்ஷன். இந்த நவராத்திரியை வந்து ஒரு சமூக இதுன்னு சொல்லலாம். இதில் ஜாதி நீதி எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்று திறந்து எல்லா பண்ணுவோம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் இந்த சிராக்கிட்ட, இந்த கொரோனா நோய் நம்ம விட்டு போயிடணும், இந்த உலகத்தை விட்டே இந்த நோய் போயிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கொள்ளியில் வந்து 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பெருமாள் திருப்பதி பெருமாள் பத்மாவதி சமேதமாக இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ருத்ர ஐ மீன் சிவன் வந்து பார்வதியோடு இருப்பார். அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பாங்க. இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதர்ஷனமாக வந்தாவே, இந்த கொழுவே வந்து பிரதர்ஷனமாக வந்தாவே புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா எல்லா விதமான இந்துக்களும் இந்த கொழுவிலேயே இருக்குது, அந்த புண்ணியம் கிடைக்கும். இப்போ வேற கொரோனா காலத்தில் கோயிலெலாம் மூடி இருக்காங்க, அந்த இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம பண்ணாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எல்லாருக்கும். எங்கள் திருவிழா எல்லா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க டெய்லி உண்டு, 10 நாளும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொலு வச்சு எல்லாருக்கும் சுண்டல் உண்டு, மெயினாக எல்லாருக்கும் வந்து விடுவோம். அதே மாதிரி பூஜை பண்ணுவோம், டெய்லி காலையிலையும் பூஜை உண்டு ராத்திரியும் உண்டு. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு பிளவுஸ் பீட்டு எல்லாத்தையும் வச்சு கொடுப்போம், சுண்டல் வச்சு கொடுப்போம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் டெவலப் பார்க்கறது. எல்லாரையும் கூப்பிட்டு வர காரணத்தினால நாங்களும் எல்லா வீட்டுக்கும் போவோம். அதே மாதிரி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இது மெயின் எய்ம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், டுகெதர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நாங்களும் எல்லாரையும் கூப்பிடுவோம், அவங்களும் எங்கள் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அங்கே எல்லாரும் போவோம், எல்லாருக்கும் வெத்தல் பார்க்க வச்சு கொடுப்பாங்க. இதனால் நம்ம எல்லாம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனசில். அது வந்து அதுக்கு என்னன்னு சொல்லி தெரியாது, அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். வணக்கம். நவராத்திரி விழா கொண்டாட்டத்தில் இருக்கோம் நாங்கள். நவராத்திரிங்கிறது வந்து ஒரு தீய சக்தியை அம்பாள் அழித்து நல்ல உலகத்திற்கு நன்மை நடத்திய நாள். நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, தெய்வங்கள் மகான்கள் எல்லாம் நம்மளுடைய துன்பங்களை அவங்க வாங்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறாங்க. அசுரர்கள் அந்த மாதிரி பிறந்தவங்கள்லாம் நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை உண்டு பண்ணி நம்மளுடைய மகிழ்ச்சியை அழிக்கிறாங்க. அதனால தான் நல்ல சக்தி தீய சக்தின்னு சொல்கிறோம். இந்த நவராத்திரி விழா கொண்டாட்டத்தில் இவங்க வீட்டில் பொம்மைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா மகாவிஷ்ணுவுடைய அனைத்து அவதாரங்கள் வச்சுருக்காங்க. சிவபெருமானுடைய அம்சங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து மேலே முதல்ல வச்சுருக்காங்க. அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளடக்கி 33 கோடி தேவர்கள் அகில உலகம் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய வாயிலேயே அம்மாவுக்கு காட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் பை யசோதான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்த கிருஷ்ண பெருமான் அவரை வந்து முதல்ல மேலே எல்லாருக்கும் தலையாக வச்சுருக்காங்க. அனைத்து தெய்வங்கள் அனைத்து ஜீவராசிகளும் இதில் இடம் பெற்றிருக்காங்க. எல்லாரையும் மதிக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம எப்படி நம் சக மனுஷங்களை பார்க்குற மாதிரியே பார்க்கணுங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துற மாதிரி இங்கே வந்து எல்லா உயிர்களும் இருக்காங்க. எல்லா ஜீவராசிகள் எல்லா இறை அம்சங்களும் இருக்குது. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. என் பேர் சுதா. பெருமாறி
மணமந்தபடி உலகத்தில் உயிர்களை படைத்தபடி அப்படைப்பினை திருமான் காத்தபடி உலகத்தில் உயிர்களை படைத்தபடி இரண்டம்மதை காக்கும் அவன் போதண்ண விண்ணையும் மண்ணுலகையும் அழகும் மௌவ மணிபாதம் ஹரி 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 என தினம் ஸ்மரி ஹரி 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 ஸ்ரீரங்கன் என் நெஞ்சு பள்ளி கொண்டவன் திருப்பதியில் எழுந்தருளும் திருமாலும் உன் திருமார்பீதம் பத்மாபதியே நெறியையும் மரவழியையும் எமக்கும் பல அவதாரம் எடுத்தாய் எடுத்துரைத்தல் அவதாரம் எடுத்தாய் எடுத்துரைத்தாய் அதுவே வாழ்வின் ஆதாரம் அருள் தரும் தேவா வரம் தர வாவா அருள் தரும் தேவா தசரா நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தசரா கொண்டாடுறது காரணமே என்ன, நவராத்திரி கொண்டாட காரணமே என்னன்னா 9 நாட்கள் சக்தியை வந்து நம்ம பூஜை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஃபார் த பார்வதிக்கு சொல்லுவோம், அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு பண்ணுவோம். எங்கள் வீட்டு குழு பார்த்தீங்கன்னா மேரு பருவதம் மாதிரி வச்சுருப்போம் நாங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 18 படி வரும் எங்களுக்கு இதில் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே வச்சுருப்போம்னா கிருஷ்ணரை மேலே வச்சுருப்போம். அப்புறம் எங்கள் இதில் வந்து மெயினாக வந்து மரப்பாச்சி பொம்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த 9 டேஸில் அந்த மரப்பாச்சி பொம்மையில் சாக்ஷாத் வந்து பார்வதியும் பரமசிவனும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது இட் இஸ் அ சோஷியல் ஃபங்க்ஷன். இந்த நவராத்திரி வந்து ஒரு சமூக இதுன்னு சொல்லலாம். இதில் ஜாதி நீதி எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்று திறந்து எல்லா பண்ணுவோம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் இந்த சராக்கிட்ட, இந்த கொரோனா நோய் நம்ம விட்டு போயிடணும், இந்த உலகத்தை விட்டே இந்த நோய் போயிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கொள்ளியில் வந்து 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பெருமாள் திருப்பதி பெருமாள் பத்மாவதி சமேதமாக இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்வதியோடு இருப்பார். அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பாங்க. இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதர்ஷனமாக வந்தாவே, இந்த கொழுவே வந்து பிரதர்ஷனமாக வந்தாவே புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா எல்லா விதமான இந்துக்களும் இந்த கொழுவிலேயே இருக்குது, அந்த புண்ணியம் கிடைக்கும். இப்போ வேற கொரோனா காலத்தில் கோயிலெலாம் மூடி இருக்காங்க, அந்த இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம பண்ணானா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எல்லாருக்கும். எங்கள் திருவிழா எல்லா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்காங்க, டெய்லி உண்டு 10 நாளும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொழு வச்சு எல்லாருக்கும் சுண்டல் உண்டு, மெயினாக எல்லாருக்கும் வந்து விடுவோம். அதே மாதிரி பூஜை பண்ணுவோம், டெய்லி காலையிலையும் பூஜை உண்டு ராத்திரியும் உண்டு. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு பிளவுஸ் பீட்டு எல்லாத்தையும் வச்சு கொடுப்போம், சுண்டல் வச்சு கொடுப்போம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் டெவலப் ஆகிறது. எல்லாரையும் கூப்பிட்டு வர காரணத்தினால நாங்களும் எல்லா வீட்டுக்கும் போவோம். அதே மாதிரி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இது மெயின் எய்ம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், டுகெதர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நாங்களும் எல்லாரையும் கூப்பிடுவோம், அவங்களும் எங்கள் எங்களையும் கூப்பிடுவாங்க. அங்கே எல்லாரும் போவோம், எல்லாருக்கும் வெத்தல் பார்க்க வச்சு கொடுப்பாங்க. இதனால் நம்ம எல்லாம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனசில். அது வந்து அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது, அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். வணக்கம். நவராத்திரி விழா கொண்டாட்டத்தில் இருக்கோம் நாங்கள். நவராத்திரிங்கிறது வந்து ஒரு தீய சக்தியை அம்பாள் அழித்து நல்ல உலகத்திற்கு நன்மை நடத்திய நாள். நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா தெய்வங்கள் மகான்கள் எல்லாம் நம்மளுடைய துன்பங்களை அவங்க வாங்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறாங்க. அசுரர்கள் அந்த மாதிரி பிறந்தவங்கள்லாம் நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை உண்டு பண்ணி நம்மளுடைய மகிழ்ச்சியை அழிக்கிறாங்க. அதனால தான் நல்ல சக்தி தீய சக்தின்னு சொல்கிறோம். இந்த நவராத்திரி விழா கொண்டாட்டத்தில் இவங்க வீட்டில் பொம்மைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா மகாவிஷ்ணுவுடைய அனைத்து அவதாரங்கள் வச்சுருக்காங்க. சிவபெருமானுடைய அம்சங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து மேலே முதல்ல வச்சுருக்காங்க. அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளடக்கி
முப்பத்து முக்கோடி தேவர்கள் அகில உலகம் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய வாயிலேயே அம்மாவுக்கு காட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் பை யசோதான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்த கிருஷ்ண பெருமான் அவரை வந்து முதல்ல மேலே எல்லாருக்கும் தலையாக வச்சுருக்காங்க. அனைத்து தெய்வங்கள் அனைத்து ஜீவராசிகளும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. எல்லாரையும் மதிக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம எப்படி நம் சக மனுஷங்களை பார்க்குற மாதிரியே பார்க்கணுங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துற மாதிரி இங்கே வந்து எல்லா உயிர்களும் இருக்காங்க. எல்லா ஜீவராசிகள் எல்லா இறை அம்சங்களும் இருக்குது. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. என் பேர் சுதா.